குட்டி ஸ்டோரி, ஒரு அற்புதமான ஒரு உண்மையின் சம்பவம். அதாவது ஒரு நபர் அவங்க உடம்புல ஒரு திடீர்னு பார்த்துட்டோன்னா ஒரு தீராத உபாதை இருந்தது. அவங்க ஒரு 48 நாள் பார்த்துட்டுலாம் தொடர்ந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி ஐயப்ப சுவாமிக்கு ஸ்ரத்தையாக பக்தியாக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, விரதம் இருந்து வழிபட்டுருக்காங்க. ஏற்கனவே பார்க்கும்பொழுது பெரிய கட்டியாக இருக்குது வயிற்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆட்டோவில் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்டவா எப்படியாவது காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறாங்க. நேராக போகிறாங்க ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது, அம்மா உடனே இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கையில் வேற காசு கிடையாது. அவள் அம்மா அவள் தெரிஞ்ச வாட்டெல்லாம் சொல்லி வட்டிக்கு பணத்தை வாங்கி கையில் வச்சுட்டுருக்கான். ரொம்ப வருத்தப்படுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி வேண்டா, இந்த தன்னுடைய துணியினுடைய காலரை கடித்து இந்த வழியை போக்குகிற ஆப்ரேஷன் முடிஞ்சது நல்லபடியாக. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 32 பாட்டில் பக்கம் குளுக்கோஸ் ஏற்றிருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லுக்கு பயந்துட்டே இருந்திருக்கா, பில்லை பார்த்துருக்கா, ஆச்சரியப்பட்டு போயிட்டா. சொச்சோச்சோ, என்னடா அது, பில்லை பார்த்தா ரொம்ப கம்மி, வெறும் 7000 ரூபா 7500 ரூபா தான் பில். அவளுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இது, நாங்கள் பெரிய காசாகும் பெரிய பணம் செலவாகும்னு கடனெல்லாம் வாங்கி வச்சுருக்கோமே வட்டிக்கு, எப்படி இதுன்னு பார்க்கும்போது அந்த பில்லுக்கு மேலே போட்டிருந்தது ஐயப்பா சேவா ட்ரஸ்ட்னு போட்டிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அடிப்படையில் இயங்குறது ஐயப்பனுடைய ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கா, அந்த ட்ரஸ்டின் மூலமாக அந்த ஹாஸ்பிட்டல் இயங்குறது. அதிசயங்கள் நிறைய நடக்கும், நம்ம பூஜைகள் பண்ணுறோம், அந்த அம்மா மனசார கண்ணில் ஜலத்தை விட்டு அழுகிறா, ஐயப்பா பாரு என்னை எப்படி காப்பாற்றின, உனக்கு விளக்கேற்றி ஸ்ரத்தையாக விரதம் இருந்தேன், நான் பயந்து போனேன், ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சுது, காசுக்கு பயந்து போனேன், கடைசியில் பார்த்தா இவ்வளோ கம்மியாச்சு, திருப்பி யார்ட்டெல்லாம் பணம் வாங்கினாலா வாட்டை திருப்பி கொடுத்தா வேண்டாமா, ஐயப்பன் காப்பாற்றிட்டான். நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவாருங்கிற இந்த கதையே ஒரு பெரிய உதாரணம். இது அவங்களே சொன்னாங்க, ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்.